ஜல்லிக்கட்டு நம் பாரம்பரிய விளையாட்டு, அதை நடத்தும் வரை இந்த மண்ணின் மைந்தனான நான் ஓய மாட்டேன் என்று நடிகர் சிம்பு குரல் கொடுத்துள்ளார். ஜல்லிக்கட்டு தமிழனின் கலாச்சார அடையாளம், இது வீர விளையாட்டு, நமது வாழ்வில் ஒருங்கிணைந்து பயணித்து வந்துள்ளது. ஏதோ சில தனிப்பட்ட நபர்களும் சில தன்னார்வ அமைப்புகளும் தங்களுடைய விலாச தேவைக்காக அதிகாரத்தில் இருப்போரையும் நீதித்துறையையும் தவறான தகவல்கள் மூலம் வழிநடத்தி நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த விடாமல் செய்கின்றனர். அரசும் நீதித்துறையும் கடினமாக கண்டிப்பாக நடந்து கொள்ள பல்வேறு கொழுந்து விட்டு எறியும் பிரச்சனைகள் இருக்கும் போது ஜல்லிக்கட்டை தடை செய்வதுதான் முக்கிய கடமை என்று மல்லு கட்டுவது ஏன் என்பது எனக்கு புரியவில்லை. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் வீர உணர்வை பறைசாற்றும் கெத்தான விளையாட்டு மட்டுமல்ல, நம் நாட்டு மாட்டினங்கள் அழியாமல் காத்திரும் பாரம்பரிய முறை. ஆனால் உச்சநீதிமன்ற தடை காரணமாக 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போய்விட்டது. இந்திய நாட்டின் குடிமகனாக ஒவ்வொரு தமிழனும் நீதித்துறையை மதிக்கத்தான் செய்கிறான். ஆனால் அது தமிழ் கலாச்சாரத்தை மீறிய மதிப்பாக இருக்காது, இருக்கவும் முடியாது. நமது கலாச்சாரத்துக்கு எதிராக திணிக்கப்படும் எந்த சட்டமும் நமது தேசத்தின் இறையாண்மையை பாதிக்கும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்வார்கள் என்று நம்புகிறேன். தனி ஒரு எஸ்டிஆராக மட்டும் இந்த கருத்தை நான் தெரிவிக்கவில்லை. இந்த மண்ணின் மைந்தனாக, இந்த மண்ணின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றும் ஒரு கடைநிலை தூதுவனாக கூட என்னை கருதி உரக்க தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு விழாவை நடத்த பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மெத்தனம் காட்டாமல் ஜல்லிக்கட்டு நடத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் வணங்கும் தமிழ் கடவுளின் அருளால் வருகின்ற தைப்பொங்கல் திருநாளில் நமது பாரம்பரியம் மீட்டெடுக்கப்பட்டு நமது கலாச்சார அங்கீகாரம் மீண்டும் வெளிப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை ஓயக்கூடாது. இது நம் மொழி, நம் கலாச்சாரம், நம் பாரம்பரியம், எவருக்கும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இவ்வாறு சிம்பு கூறினார். தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரும் நிச்சயமா இதுக்காக குரல் கொடுக்கணுங்க, இல்லைன்னா நம்ம அடையாளமே இல்லாம போயிடும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.